ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தீப்தி. வெல்கம் டு தீப்தி விமன் டிப்ஸ். உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் திருப்பதிக்கு தான் போயிட்டு வரணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம். வருஷத்தில் 365 நாட்களும் 450 அதிகமான திருவிழாக்கள் நடக்குது. வருஷத்தில் ஒரு நாள் கூட ஜனக்கூட்டம் குறையாமல் இருக்கக்கூடியது திருப்பதி கோவில். தமிழகத்தின் அண்டை மாநிலமான ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் திருப்பதி கோவில் அமைஞ்சிருக்கு. உலகத்தோட பணக்கார கடவுள்களில் முதல் இடத்துல இருக்கக்கூடியவர் வெங்கடேஷ பெருமாள். இவர் திருப்பதியில கோவில் கொண்டது எப்படி அப்படிங்கிற வரலாற்று தகவலை பார்க்கலாம். ஆந்திராவுடைய சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவேங்கட மலைக்கு மேலே ஏழுமலையான் கோயில் இருக்கு. சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, வருஷபாத்ரி, நாராயணத்ரி, வெங்கடாத்ரிங்கிற ஏழு மலைகளுக்கு அதிபதியா வெங்கடேஷ பெருமாள் இருக்கிறதுனால அவரை ஏழுமலையான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அவருக்கு திருமால், பெருமாள், ஸ்ரீ விஷ்ணு, நாராயணர்னு சொல்லி பல பெயர்கள் கூட இருக்கு. பொதுவா திருப்பதி அப்படிங்கிற ஒரே பேர்ல தான் இந்த திருப்பதி கோயில் அழைக்கப்படுது. மலைக்கு மேல இருக்கக்கூடிய கோவில மேல் திருப்பதி அப்படின்னும், கீழே இருக்கக்கூடிய கோயில கீழ் திருப்பதி அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட தமிழ் இலக்கியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இந்த தலத்தை திருவேங்கடம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. திருப்பதிய திரு பிளஸ் பதி அப்படின்னு பிரிச்சா திருமகளின் நாயகன் அப்படின்னு சொல்லி பொருள் வரும். ஆமா, திருமகள் பரிபூரணமா வசிக்கிற தலம் அப்படிங்கிறதுனால இதுக்கு திருப்பதி அப்படிங்கிற பேர் வந்தது. வைணவ திவ்ய தேசத்துல திருவரங்கத்துக்கு அடுத்த தலமா இந்த கோயில் தான் இருக்கு. ஆழ்வார்கள்ல 10 பேர் இந்த கோவிலுக்கு பாசுரங்களை பாடி இருக்காங்க. திருமலை நாயகனான வெங்கடேஷ பெருமாள் திருப்பதியில கோவில் கொண்டது எப்படி அப்படிங்கிற வரலாற்று தகவலை பார்க்கலாம். ஒருமுறை உலகத்துல அநீதிகள் நீங்கி துயரங்கள் அகன்று உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய யாகத்தை நடத்த முனிவர்கள் திட்டமிடுறாங்க. அந்த சமயத்துல கலகம் செய்யறதுல வல்லவரான நாரதர் அந்த இடத்துக்கு வராரு. இந்த யாகத்தோட பலனை யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. யாகத்தோட பலனை மும்மூர்த்திகள்ல ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முனிவர்கள் முடிவு செய்றாங்க. ஆனா மும்மூர்த்திகள்ல தகுதியானவர் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக பிருகு முனிவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. பிருகு முனிவருக்கு பாதத்துல ஞானக்கண் இருக்கு. எதிர்காலத்தை உணரும் சக்தியும் அவருக்கு இருந்தது. இதனால தன்னை சுத்தி இருக்க எல்லாரையுமே மட்டம் தட்டுறதுல அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இதனால உண்டான கர்வத்தை எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ விஷ்ணு எதிர்பார்த்திருக்காரு. அதுக்கேத்த ஒரு தக்க தருணமும் வருது. மிருகமுனிவர் முதல்ல பிரம்மதேவர் இருக்கக்கூடிய சத்தியலோகத்துக்கு போறாரு. அந்த இடத்துல பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் தனிமையில இருக்காங்க. மிருகமுனிவர் அனுமதியே கேட்காம டக்குன்னு அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. கணவன் மனைவி தனிமையில இருக்கும் போது அனுமதி கேட்காம உள்ள வரலாமான்னு சொல்லி பிரம்மதேவர் கண்டிக்கிறாரு. அதனால கடும் கோபம் கண்ட பிருகு முனிவர் பக்தனை வரவேற்காத பிரம்மதேவருக்கு உலகத்துல பூஜைகளே நடக்காதுன்னு சொல்லி சபிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அந்த இடத்துல இருந்து நேரா அவரு கைலாயத்துக்கு தான் வராரு. அந்த இடத்துல சிவனும் பார்வதியும் பூஜையில இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லி நந்தி தேவர் தடுக்கிறாரு. ஆனா அந்த தடைகளை கூட பொருட்படுத்தாம டக்குன்னு அவரு உள்ள நுழைஞ்சிடுறாரு. அவர் உள்ள வரத பார்த்த சிவபெருமான் அவரை கோபத்தோட கண்டிக்கிறாரு. பக்தர்களை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவமே உங்களுக்கு இல்லையே, உங்களுக்கு எதுக்கு பூஜைகள் அப்படின்னு சொல்லி ஈசனுக்கும் பூலோகத்துல உங்களுக்கு இனி உருவ வழிபாடே கிடைக்காது, லிங்க வழிபாடு மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி அவரையும் சபிச்சிடுறாரு. அதே கோபத்தோட அங்கிருந்து அவரு வைகுண்டத்துக்கு தான் வராரு. அந்த இடத்துல திருமால் சயன கோலத்துல இருக்காரு. முனிவரோட வருகையை தெரிஞ்சும் அது தெரியாதவர் மாதிரி தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. அந்த சமயத்துல ரொம்பவும் கோபத்துல இருந்த பிருகு முனிவர் பகவானோட மார்பில எட்டி உதைக்கிறாரு. ஆனால் பெருமாளோ அந்த கோபத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தல. குழந்தை மார்பில உதைக்கும் போது தன்னோட தந்தைக்கு கோபம் வருமா, அதே போலதான் நீங்க வந்ததை பார்க்காம நான் தூங்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பிருகு முனிவரோட பாதத்தை பிடிச்சு விடுறாரு. பிருகு முனிவரோட பாதத்தை பிடிச்சு விடும்போது அந்த பாதத்துல இருந்த ஞானக்கண்ணையும் அவருக்கே தெரியாம எடுத்துடுறாரு. அதனால பிருகு முனிவருக்கு இருந்த அகந்தையும் போயிருது. அப்பதான் அவருக்கு தெரியுது நாராயணர் தன்னோட பாதத்தை பிடிச்சு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தும் தன்னோட பாதத்தை பிடிச்சு விடுறாரே அப்படின்னு சொல்லி யாகத்தோட பலனை ஏற்கிறதுக்கு தகுதியான மூர்த்தி நாராயணர் தான் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு செய்றாரு. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு வந்த திருமகளுக்கோ தான் வாசம் செய்யக்கூடிய மார்பில முனிவர் எட்டி உதைக்கிறாரு. தன்னுடைய பெருமாளும் அதை கொஞ்சம் கூட கண்டிக்கலையே அப்படின்னு கோபம் வருது.
விருகமுனிவர் உங்களை எட்டி உதைக்கல, நான் வாசம் செய்யக்கூடிய மார்பிளை எட்டி உதைச்சிருக்காரு அப்படின்னா அவரு என்ன உதைத்ததா தான் அர்த்தம். அதை கூட நீங்க கண்டிக்கல அப்படின்னா இனி நான் அவங்க கூட வாழ்றதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி பெருமாளை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க திருமகள். திருமகள் அந்த இடத்தை விட்டு போன உடனேயே வைகுண்டத்துல இருள் சூழ்ந்து எந்த இடத்துலயுமே ஒளிவட்டமே இல்லை. அதனால தன்னுடைய மனைவியான திருமகளை தேடி பெருமாள் பூமிக்கு வராரு. பூமியில சந்திரகிரி நாட்டை ஆண்ட ஆகாசராஜன் அப்படிங்கிறவருக்கு குழந்தைகள் இல்லாம இருக்கு. அதனால அவரு பெருமாள் கிட்ட தனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி முறையிடுறாரு. இந்த சமயத்துலதான் பூமியில ஆகாசராஜன் மன்னனுக்கு மகளா பத்மாவதிங்கிற பேர்ல பூமியில திருமகள் அவதரிச்சாங்க. திருமாலோ பூமிக்கு வந்து தன்னுடைய மனைவியான திருமகளை எல்லா இடங்கள்லயும் தேடுறாரு. ஆனா எந்த இடத்துலயுமே அவரை காணாததால ஒரு இடத்துல சோர்ந்து போய் அதே இடத்துல அவர் உட்கார்ந்துடுறாரு. அந்த சமயத்துல அந்த இடத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு சிறுவனுடைய ஆடு பெருமாள் கிட்ட தன்னுடைய பாலை சொரிஞ்சது. இத பார்த்த ஆடு மேய்க்கிற சிறுவன் பெருமாளை ஒரு கல்ல கொண்டு அடிக்கிறான். அதனால அதிக அளவு ரத்தப்போக்கு ஏற்படுது. அதனால பெருமாளை அருகில இருக்கக்கூடிய வகுலாதேவி ஆசிரமத்துல சேர்க்கிறாங்க. மகுலாதேவி முற்பிறவியில கிருஷ்ணனுடைய தாயான யசோதையா பிறப்பெடுத்தவங்க. அவங்க பெருமாளுக்கு சீனிவாசன் பேர் வச்சு தன்னோடைய வச்சுக்கிறாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பெருமாள் ஒரு அடர்ந்த வனத்துக்கு காட்டு பகுதியில வேட்டையாட போறாரு. அதிக அளவு தண்ணீர் தாகம் எடுத்ததுனால பக்கத்துல இருக்கக்கூடிய நந்தவனத்துக்கு வராரு. அதே நந்தவனத்துல தன்னுடைய மனைவியான பத்மாவதியா இருக்கக்கூடிய திருமகள் தன்னுடைய தோழிகளோட விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்த திருமாளுக்கு அவங்களை பார்த்த உடனே காதலும் வந்துருது. அதுக்கு பிறகு ஸ்ரீனிவாசனின் தாயான வகுலாதேவியுடைய முயற்சியால ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடக்குது. இந்த திருமணத்துக்காக தான் பெருமாள் குபேரன் கிட்ட கடன் வாங்கினதாகவும் இன்னைக்கு வரைக்கும் அதற்கான வட்டியை அவர் செலுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இயற்கை எழில் சூழ்ந்த அழகான மலைகளுக்கு நடுவுல திருமால் குடியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, மேல் திருப்பதியிலிருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாருக்காக இருக்கக்கூடிய அழமேலு மங்காபுரத்துல ஸ்ரீனிவாசனின் மனைவியான பத்மாவதி தாயாருக்கு தனி கோவில் இருக்கு. தினமும் திருப்பதியில இருந்து இவர் தன்னுடைய மனைவியான பத்மாவதியை பார்க்கறதுக்காக கீழ் திருப்பதிக்கு வரதாகவும் அதற்கு பிறகு அவர் இரவு இங்க தங்கிட்டு காலையில மறுபடி மேல் திருப்பதிக்கு போறதாகவும் புராணங்கள் கூறுது. நீங்க ஒருவேளை திருப்பதிக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அவருடைய மனைவியான பத்மாவதி தாயாரை பார்க்காம வரக்கூடாது. அப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த திருப்பதி வேண்டுதல் முழுமையடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால கண்டிப்பா நீங்க திருப்பதிக்கு போகும்போது கட்டாயமா கீழ்த்திருப்பதியில இருக்கக்கூடிய அலமேலு மங்காபுரம் கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தாயாரையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. பெருமாளுக்கு இந்த இடத்துல கோவில் எழுப்பினது ஆகாசராஜனுடைய தம்பியான தொண்டைமான் அப்படின்னு சொல்லி தலப்புராண வரலாறு கூறுகிறது. இங்க இருக்கக்கூடிய சாமியை தரிசிக்கிறதுக்காக 33 கோடி தேவர்களும் வந்தாங்களாம். அதாவது பூமியில அவர் மனிதனா பிறப்பெடுத்த போது அவரை தரிசனம் செய்யறதுக்காக தேவர்கள் வந்தாங்களாம். பெருமாளுக்கு பெருவிழா நிகழ்த்த அனுமதி கேட்டாரு பிரம்மதேவர். பரம்பொருளும் அதற்கு அனுமதி கொடுத்தாராம். அது முதல்லதான் பெருமாளுக்கு திருமலை திருப்பதியில பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பா நடைபெறுது. இன்னைக்கு வரைக்கும் திருமலை திருப்பதியில பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பா நடைபெறும். அதுவும் புரட்டாசி மாசத்துல நடைபெறக்கூடிய இந்த பிரம்மோற்சவ விழாவை பாக்குறதுக்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. இன்னைக்கு பெருமாள் திருப்பதியில குடிகொண்ட வரலாற்றை பார்த்தோம். அதே போல திருப்பதியை சுத்தி பல மர்மமான அரிய தகவல்கள் இருக்கு. முக்கியமா திருப்பதி திருமலை தேவஸ்தானத்துல இருக்கக்கூடிய மூலவரான வெங்கடேஷ பெருமாள் பற்றிய பல அரிய தகவல்கள் இருக்கு. அதை அடுத்த பதிவுல பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, மறக்காம ஒரு லைக் கொடுங்க, மறக்காம உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்க. மீண்டும் நான் வேறொரு தகவலோடவோ இல்ல ரெசிபியோடவோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் தீப்தியுடன். பாய்.